Hey, hello guys, welcome to MR.BAJANAI 2.o. நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சக்குரின்ற வெப் சீரிஸோட பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மேல கார்டுல லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்போதுக்கப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் இப்போ சக்குரி, அதாவது இந்த வெப் சீரிஸோட ஹீரோனே சொல்லாங்க, அவன் என்ன பண்ணுறான்னா காலையிலே பால் கறக்கலாம்னு சொல்லிட்டு அவள் காலையில் நடந்து வந்துட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒருத்தவன் முகமுடி போட்டு வந்து அவள் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதே டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஸ்கூட்டியில் வராரு, வந்தவன் என்ன பண்ணுறானா அவனை பிடிச்சி வெளுத்துட்டு அவனுடைய மாஸ்கை கழட்டுறாரு. கல்ட் நம்பருக்கு தாங்க தெரியுது அவன் பக்கத்து வீட்டுக்காரன். இப்போ நம்ம ஹீரோ செம்ம கோபமாகி அவனை பிடிச்சி அடிச்சுட்டு ஏன்டா இவ்வளோ கேவலமான காரியம் நீ பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது, இருடா இந்த விஷயத்த நான் மனைவிட்ட சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஓடிடுறான் அடி வாங்கிட்டு. அவன் ஓடின பிறகு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா நீ இங்கே மட்டும் இல்லைனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும், வீட்டில் போனால் என்னோட புருஷன் தொல்லை, வெளியில் வந்தால் இவனுக்கு தொல்லை, என் வாழ்க்கையே நரகமாகிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணா என்னை கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு என்ன எல்லாம் உதவியும் பண்ணுவீங்கன்னு, நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் போகிறாரு, அந்த டைமில் நீங்கள் வாங்க, எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் காட்டுறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தோன்னா சக்குரியும் அந்த ஹீரோவும் ஒரு பெட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறனா கையில் இந்த ஒரு செம்பருத்தி பூ எடுத்து அவள் கையில் கொடுக்குறா, அவளும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறா. வாங்கினவன் அவள் என்ன சொல்கிறான்னா என்னோட புருஷன் என்னை ரொம்ப மோசமாக பார்த்துக்கிறாரு, நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, நீங்கள் என்னோட முதுகு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் காட்டுறா. முதுகில் பார்த்தோன்னா அவன் வீட்டுக்காரன் அடித்து அடித்து அவள் உடம்பெல்லாம் ரொம்ப காயமாகவே இருக்கும். அந்த காயத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே பொங்கி எழுறாருங்க. உன் புருஷன் மனுஷனா மிருகமா, கண்டிப்பாக அவன் மனுஷனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த அளவுக்கு அவனை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கானே, சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்து அவன் முதுவை தடவி வர்றாங்க நம்ம ஹீரோ. இப்படி இவங்க மருந்து தடவிட்டே இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு மாதிரி ஆகி ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை தள்ளி விட்டுறாருங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா நீ கவலைப்படாத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்னோட வீட்டுக்காரரை நினச்சா எனக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆறுதல் தேவைப்படுது, அந்த ஆறுதலாக நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப இவரும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோனை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அவர் தள்ளி விடுறாங்க வேணான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் வர டைம் ஆச்சுக்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாவ. இதே நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹீரோனி கழுத்தில் ஒருத்தன் கத்தி வச்சான் இல்லையா அவன்கிட்ட போய் காசு வாங்குறாங்க. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறனா அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான். இப்போ இங்கே நடக்கிற விஷயத்தில் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவன் மேலே கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனு என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே ரொம்ப ஆபாசமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்னை முழுசாக திருப்திப்படுத்துவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால் அந்த மேடம் கூட நீங்கள் மேட்ரு பண்ணுறத எனக்கு லைவாக வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறா. அவனும் வேறு வழி இல்லாமல் அவன் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ இவனோட மனைவி அந்த ரூம்குள்ளே வராங்க. வந்தவளை கட்டில் உட்கார வச்சு அவன் மனைவியோட கையை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க மனைவி என்ன கேட்குறான்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நீ எதுவும் குறுக்க பேசாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணனா அவங்க அவன் மனைவியை வச்சு வேறு லெவலில் மேட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நடக்கிற விஷயமே எல்லாமே நம்ம ஹீரோனி வீடியோ காலில் பார்த்துட்டு தாங்க இருக்கா. இப்போ மேட்ரு பண்ணி முடித்தோடனே அவனோட ஒய்ஃப் தூங்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறனா நம்ம ஹீரோனிக்கு கால் பண்ணி வீடியோ பார்த்தியா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சும்மா சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போவே உன் கூட வந்து தங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா சரி வா வந்து தங்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
ஹீரோனி சொன்ன மாதிரியே ஒரு நாள் நல்ல பயங்கரமாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு நேராக ஹீரோட வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்தனா ஹீரோ மட்டும்தான் இருக்கார், அவங்களோட மனைவி இல்லை. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவளை வச்சு வேறு லெவலில் இவர் மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அவர் அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்து அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. சக்கோரி, உன்னையும் என்னையும் பற்றி வேறு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. இப்படி சொல்லும் போதே இந்த விசேஷத்தோட பார்ட் 2 முடிவடையுதுங்க. பார்ட் 3 அப்படியே கண்டினியூவாகவே நம்ம பார்த்துடுவோம். பார்ட் 3 வெப்சீரிஸோட ஓப்பன் சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனையும் ஹீரோவும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, என் மனைவிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறத நான் அந்த ஊர் ஃபுல்லாக வீடியோவை பரப்பி விட்டுருவேன். உன்னுடைய மனைவிக்கும் இந்த வீடியோ காட்டிடுவேன். அதை நான் பண்ணாமல் இருக்குன்னா நீ என்ன பண்ணுன்னா உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறன்னா பீரோவில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் உன் வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு நம்மளோட வீடியோ டெலீட் பண்ண சொல்லு, அந்த வீடியோ வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். இவன் போன கொஞ்ச நேரத்தில் இவனோட மனைவி உள்ளே வர, உள்ளே வந்தவன் என்ன பண்ணுறான்னா பீரோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே கேஷே இல்லை. அவனுடைய ஹஸ்பண்ட்டை பட்டு நம்ம பீரோவில் வந்த கேஷெல்லாம் எங்கேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபோட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த கேஷெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், அதை பற்றி நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி எரிஞ்சு விழுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தனா இவன் என்ன பண்ணனா நம்ம சக்கோரி வீட்டுக்கு போயிட்டு, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தானே என்னை இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறீங்க இந்த பணத்துக்காக, உன்னை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறான். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாவே என்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது வில்லை என்ட்ரி மாதிரி அவளுடைய புருஷன் ஸ்லோ மோஷனில் உள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. வந்தவன் என்ன பண்ணுறான், என் மனைவியே நீ சந்தோஷப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மையாக அடித்து அவனை அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுறாருங்க. வந்தவன் வீட்டில் அவனும் அவங்க மனைவி உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சும்மா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, யாருங்க அதை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் என்ன சொல்கிறனா, இந்த டெலிமார்க்கெட்டிங் காலில் பண்ணி பண்ணி என் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு தான் இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் காலையில் காட்டுறாங்க, நம்ம சக்கரோடைய புருஷன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறான். கதவு தட்டினோடனே ஹீரோ தாங்க ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே சக்கரோடைய வீட்டுக்காரனை கேட்டான், எனக்கு ஒரு பதில் சொல்லு, நீ எப்போ என்னோட பணத்தை தருவ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏங்க இப்படி காலையிலே வந்து வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் உள்ளே இருக்கிற அவன் மனைவியை கூப்பிட்றான். அவன் மனைவி வந்தோடனே இவன் என்ன பண்ணுறனா கெஞ்ச ஆரம்பிக்கிறான், அவனை பார்த்துட்டு எதுவும் சொல்லாதான்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறனா அவங்க மனைவியை பார்த்துட்டு, பாபுஜி இது உங்களோட மொபைலாக பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறனா, இல்லைங்க இது என்னோட மொபைல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறனா, ஏங்க நீங்களே இந்த மொபைலை பார்த்து இது என்ன இதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, என்ன வேற கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி நீ போமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உள்ளே போனவ அவள் அங்கே பதுங்கியிருந்து எட்டி பார்க்குறான் நடக்கிற சம்பவத்தை. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பணத்தை நீ எப்போ தருவ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கண்டிப்பாக உன் பணத்துக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனு என்ன பண்ணுறான், அங்கேருந்து அவன் மிரட்டிட்டு போயிடுறான். இதெல்லாமே இவனோட மனைவி பதுங்கியிருந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நைட் அவங்க மனைவி தூங்கும்போது இவர் என்ன பண்ணுறான்னா பீரோவில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறாருங்க அவளுக்கு தெரியாமல். உடனே டக்குன்னு இவள் எழுந்துடுறா. எழுந்துட்டு என்னங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட நடவடிக்கை சரியில்லையே, மொதல் என்னடா பணத்தை கொண்டு போய் குயர்ட்டு கொடுத்துட்டீங்க, இப்போ வந்துட்டு ஜுவல்ஸ் நைட்ல எனக்கு தெரியாம எடுக்கிறீங்க, பத்தாவதுக்கு உங்களுக்கு திடீர்னு ஃபோன் வேற அடிக்கடி வந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது என்ற மறைக்காம விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோஸ் கேட்கறா. உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்றான். உடனே அவன் மனைவியை உட்காந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் என்ன சொல்லனா, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னு நல்லா தெரியும், அதை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமாளிச்சு ஆகணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள், அதை என்ன நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயம் எல்லாமே அவங்க மனைவிக்கு விலாவரியாக அவன் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலில் பார்த்தோன்னா சக்கரியும் அவனுடைய வீட்டுக்காரனும் அந்த ஹீரோடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறன்னா, சக்கரிக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது, அவள் இது சம்மந்தமே படலை, அவளை விட்டுடு, அவளை இந்த பிரச்சனையில ஈடுபடுத்தாத அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் புருஷனை கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கோத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான்டா இந்த விஷயத்தையே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே டைமில் நம்ம ஹீரோனுடைய மனைவி வெளியே வரா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய கணவரை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பிடுங்கின விஷயம் எல்லாமே நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டுங்க, இதை நான் கண்டிப்பாக நான் போலீஸில் கொடுத்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வெளியே விடாத அளவுக்கு நான் உள்ளே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
அதை கேட்டோடனே அவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இப்போ நான் ஒரே ஒரு பட்டனை மட்டும் அழுத்தனா நீயும் உன் புருஷனும் மேட்டர் பண்ண வீடியோ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ வந்து என்ன பழி வாங்கணும்னு நினச்சினா நான் உன்னை பழி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சக்குலோட புருஷன் சொல்லி முடிக்கிறான். சரி, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரோட புருஷன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என் கூட வரையும் மேட்டர் பண்ணிட்டனா நான் இந்த விஷயத்த அப்படியே இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, சக்கோரி சக்கோடியோட புருஷன் அதுக்கப்புறம் ஹீரோட மனைவி இவங்க மூணு பேர் சேர்ந்து மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அதை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்றான். இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 2 பார்ட் 3 ஒன்றாவே முடிவடையுதுங்க. இந்த வெப்சீரிஸை பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.